your sorrow will turn into joy. It was indeed a great joy for us to pray for you today. Welcome, dear friends, to the presence of the living God. அன்பு நண்பரே, ஜீவ தேவ பிரசன்னத்துக்குள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். He cares for you. உங்கள் மீது அவர் அக்கறையாய் இருக்கிறார். And every time a person went to Jesus, ஒவ்வொரு முறையும் ஒருவர் இயேசுவிடத்தில் சென்றபோதெல்லாம், the question that he asked was, அவர் கேட்ட கேள்வி எல்லாம் என்னவென்றால், what do you want me to do? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? Do you believe? நீ விசுவாசிக்கிறாயா? That I can do this miracle for you. உனக்காக என்னால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? The Lord asks you the same question, my friend. என் நண்பரே, அதே கேள்வி ஆண்டவர் இன்று உங்களையும் பார்த்து கேட்கிறார். Today tell him. இன்று அவரிடத்தில் சொல்லுங்கள். Lord, I believe that you can wipe away my tears. ஆண்டவரே, உம்மால் என் கண்ணீரை துடைக்க முடியும் என்று நான் மனதார விசுவாசிக்கிறேன். I believe that you will perform a miracle for me and my loved ones. எனக்காகவும் அன்புக்குரியவர்களுக்காகவும் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Today he will stretch forth his hands when we pray together and touch you and do miracles for you. நாம் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் இன்றே உங்களை அவர் தம் கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து அற்புதம் செய்வார். Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Come. வாருங்கள். Let's listen about him and receive his blessing. அவரை குறித்து நன்றாய் கேட்டவர்களாய் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். Nobody could bring healing to another man. ஒருவராலும் மற்றொரு மனிதனுக்கு சுகத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியவில்லை. இப்பொழுதும் டாக்டர் பால் தினகரன் அவர்களின், That's why God himself came in the form of a man. ஆகவேதான் எல்லாமுள்ள இறைவன் தாமே மனித உருவில் வந்தார். ஆறுதலின் இறை வார்த்தைகள், His name was Jesus. அவர் நாமம் இயேசு என்பதாகும். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக Tonight let's meditate God's promise found in Jeremiah 30 and verse 17. எரேமியா 30 அதிகாரம் 17 வசனத்தில் இருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இந்த இரவு நாம் தியானிப்போம். God says I will restore you to health. தேவன் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். And I will heal your wound. நானே உன் காயங்களை ஆற்றுவேன். I will heal your wounds. உன் காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன். My child, I will heal your wounds tonight. என் பிள்ளையே, இந்த இரவு நான் உன் காயங்களை ஆற்றுவேன். Jeremiah 8 and verse 22. எரேமியா 8:22 வசனத்திலே God cries. தேவன் கதறுகிறார். Is there no physician in Gilead? கீலேயாத்திலே ரண வைத்தியன் இல்லையோ? Is there no balm in Gilead? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? Then why is my daughter not healed? பின்னே ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? Is there no medicine? அங்கே மருந்துகள் இல்லையோ? Is there no physician? அங்கே வைத்தியன் இல்லையோ? Is there no surgeon? ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இல்லையோ? Why should my daughter not be healed there? பின்னே ஏன் என் குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? That's the heart of our heavenly father. இதுதான் நம்முடைய பரம பிதாவின் இருதயமாகும். He longs that you and I should be healed. நீங்களும் நானும் குணமாக வேண்டும் என்று அவர் ஏங்குகிறார். Free of all our sorrows. நம்முடைய எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபட்டவர்களாய். Pain. வலிகளிலிருந்து. And the oppression of the devil. பிசாசின் ஒடுக்குதலிலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும் என்று ஏங்குகிறார். 1986. 1986 My sister and my parents were going in a car to the airport to go to another city to preach the gospel as well as ask for a loan for Karunya University in a bank. வேறொரு பட்டணத்திலே பிரசங்கிக்கும்படியாகவும் கருணியா பல்கலைக்கழகத்துக்காக வங்கி கடன் கோரவும் என்னுடைய தங்கையும் என்னுடைய பெற்றோரும் ஒரு காரிலே விமான நிலையத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். The car never reached the airport. அந்த கார் விமான நிலையம் போய் சேரவே இல்லை. A truck hit the car. ஒரு ட்ரக் அந்த கார் மீது மோதியது.
And my parents were wounded. என்னுடைய பெற்றோர்கள் காயமடைந்தார்கள். My sister fainted on my daddy. என் தங்கை என் தந்தையின் மேல் மயங்கி விழுந்தாள். He said, "Angel, get up." Angel, எழுந்திருமா என்று அவர் சொன்னார். Every day he would kiss her 50 times. குறைந்தது 50 முறையாவது தினந்தோறும் என் தந்தை என் தங்கைக்கு முத்தமிடுவார். He loved her so much. அதிகமாக என் தந்தை என் தங்கையை நேசித்தார். Such a beautiful girl. அழகான ஒரு பெண். 17 years old. 17 வயது நிரம்பியவள். She would sing so beautifully, exactly like sweetie. ஸ்வீட்டியை போலவே மிக இனிமையாய் பாடுவாள். She fell on my father's shoulders. ஆனால் என் தந்தையின் தோள்களிலே மயங்கி விழுந்தாள். She never got up. அதற்கு பின் அவள் எழும்பவே இல்லை. The police came. காவல்துறை அதிகாரிகள் வந்தார்கள். They took her to one hospital. அவளை ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். And they took my parents to another hospital. என் பெற்றோர்களை வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். When I rushed to the hospital where my sister was. என் தங்கை இருந்த மருத்துவமனைக்கு நான் ஓடி போய் பார்த்தபோது just a little bit of blood came out of her nose. அவள் மூக்கிலிருந்து கொஞ்சம் இரத்தம் வந்திருந்தது அவ்வளவுதான். And the doctors took away all the oxygen. எல்லா பிராணவாயு குழாய்களையும் மருத்துவர்கள் அகற்றி விட்டார்கள். Said, "What are you doing?" நான் கேட்டேன், "என்ன செய்கிறீர்கள்?" He said, "Your sister is dead." உன் தங்கை மரித்து விட்டாள் என்று அவர்கள் சொன்னார்கள். They never knew who she was. அவள் யார் என்பதே அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. It was a wayside government hospital. அது வழியில் சாலையோரம் இருந்த ஒரு அரசு மருத்துவமனையாகும். He said, "All right, take the jewels and walk out. And we will sign the papers to take the body." எல்லாம் சரி, நகையெல்லாம் கட்டிட்டு வெளியே போங்க. இந்த சரீரத்தை கொண்டு போவதற்கு நாங்கள் எல்லாவற்றையும் கையெழுத்து போட்டு கொடுக்கிறோம் என்று சொன்னார். My heart was broken. இதயம் உடைந்தது. I cried. நான் அழுதேன். We had lost her in a moment. ஒரு கனப்பொழுதிலின் தங்கை இழந்து விட்டோம். Then I went to my parents in another hospital. அதற்கு பின்பு வேறொரு மருத்துவமனையிலிருந்து என் பெற்றோர்களை சந்திக்க சென்றேன். My father's hands were broken. என் தகப்பனுடைய கைகள் உடைந்திருந்தன. My mother's head was broken. என் தாயின் மண்டை உடைந்திருந்தது. They were fighting for their life. அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். When I went to my daddy. என் தந்தையிடம் நான் சென்றபோது. He said, "How is Angel?" ஏஞ்சல் எப்படி இருக்கிறாள் என்று கேட்டார். "How is Angel?" ஏஞ்சல் எப்படி இருக்கிறாள்? I said, "She is in another hospital." அவள் வேறொரு மருத்துவமனையில் இருக்கிறாள் என்று நான் சொன்னேன். Of course, I had put her in a mortuary in another hospital. உண்மையிலேயே வேறொரு மருத்துவமனையில் பிணக்கிடங்கில் தான் அவளை வைத்துவிட்டு வந்திருந்தேன். He asked, "Are there good doctors there?" அங்க நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்று என் தந்தை கேட்டார். "Are the best doctors taking care of my daughter?" நல்ல நிபுணர்கள் தான் என் மகளை பார்த்துக் கொள்கிறார்களா என்று கேட்டார். "What are the doctors saying?" மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? "Do they say she will live?" அவள் பிழைச்சிருவான்னு சொல்றாங்களா? "Will my daughter live?" என் மகள் பிழைப்பாளா? "Will my daughter live?" என் மகள் உயிர் பிழைத்து விடுவாளா? "Will my daughter live?" என் மகள் பிழைத்து விடுவாளா? That is exactly the heart of your heavenly father. இதுதான் சரியாக உங்கள் பரம தகப்பனுடைய இருதய துடிப்பாகும். He is also crying. அவரும் கூட கதறி அழுகிறார். "Why should my son be sick?" என் மகன் ஏன் வியாதிப்பட வேண்டும்? He looks at you and he says, "Why should you, my son, be sick?" உங்களை பார்த்து என் மகனே நீ ஏன் வியாதிப்பட வேண்டும் என்று கதறுகிறார். "Why should you, my daughter, be sick?" என் மகளே நீ ஏன் வியாதிப்பட வேண்டும்? "Is there no physician in this world?" இந்த உலகத்தில் வைத்தியர்களே இல்லையோ? "Is there no physician to take care of my daughter, my son?" என் மகளை என் மகனை பொறுப்படுத்தி பராமரிக்கும் வைத்தியர்களே இல்லையா? "Nobody could bring healing to another man." ஒருவராலும் மற்றொரு மனிதனுக்கு சுகத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியவில்லை. That's why God himself came in the form of a man. ஆகவேதான் எல்லாமுள்ள இறைவன் தாமே மனித உருவில் வந்தார். His name was Jesus. அவர் நாமம் இயேசு என்பதாகும். Took the form of a man and came to heal every broken heart. அவர் மனுஷ உருவெடுத்து நொறுங்குண்ட இதயங்களை எல்லாம் குணமாக்கும்படி வந்தார். Everyone with sickness. வியாதியில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படி. Everyone suffering with a curse. சாபங்களில் சிக்கி அலசடிப்படுகிற ஒவ்வொருவரையும் விடுவிக்க. And Jesus himself went through those sickness. இயேசு தாமே அந்த வியாதிகளின் ஊடாய் சென்றார். Yes, his body was wounded. அவருடைய சரீரம் காயப்பட்டது. His heart was wounded because of betrayal. காட்டி கொடுக்கப்பட்ட துரோகத்தினாலே இதயம் சுக்குநூறாய் காயப்பட்டு நொறுங்கியது. And his body was wounded. Beaten for the sins of every one of us. நம் எல்லாருடைய பாவங்களின் நிமித்தம் அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது. He said, "Let me take the sin of everyone upon myself." எல்லாருடைய பாவங்களையும் நான் என் மீது ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னார்.
Second Corinthians 5:21 say. 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது. Jesus knew no sin. இயேசு பாவமே அறியாதவர். Yet he became sin for us. ஆகிலும் அவர் நமக்காக பாவமானார். God in flesh. மாம்சத்தில் வந்த தெய்வம். Jesus became sin for us. இயேசு நமக்காக பாவமானார். His body was beaten with whips and nails and torn to pieces to carry our sickness on his body. நம்முடைய நோய்களை அவருடைய சரீரத்திலே சுமந்து தீர்க்கும் பொருட்டாக கூரான ஆணிகளால் வாரடிகளால் அவருடைய சரீரம் அடித்து கிழித்து சிதைக்கப்பட்டது. In Galatians 3:13. கலாத்தியர் 3:13. All the curses that come to us and break our spirits and put oppression was put upon Jesus. நம்மை பாதித்து நம்முடைய ஆவியை முறித்து நம்மை ஒடுக்குகிற சாபங்கள் எல்லாம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. He became a curse for us. அவர் நமக்காக சாபமானார். Look at him on the cross. சிலுவையின் மீது தொங்கும் அவரை பாருங்கள். He is lying naked on the cross. சிலுவையிலே நிர்வாணமாய் அவர் தொங்குகிறார். 2 Corinthians 8:9. 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது. The Bible says though he was so rich. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் Yet he became so poor. அவர் இவ்வளவு தரித்திரரானாரே என்று வேதம் சொல்கிறது. So poor. இவ்வளவு தரித்திரரானார். He was naked on the cross, a symbol of shame. அவமான சின்னமாய் சிலுவையில் நிர்வாணமானார். Today you may be going through shame because you don't have a house. ஒரு வீடு இல்லாத நிமித்தம் இன்று ஒருவேளை நீங்கள் அவமானம் அடைந்து கொண்டிருக்கக்கூடும். 2 years ago. 2 ஆண்டுகளுக்கு முன்பு. We built 31 houses. For people who had lost their homes. தங்கள் வீடுகளை இழந்த மக்களுக்காக 31 வீடுகளை நாங்கள் கட்டி கொடுத்தோம். When I went to hand over those homes to those families who were literally in the streets. வியாகவே தெருவில் வாழ்ந்து வந்த அந்த குடும்பங்களுக்காக கட்டப்பட்ட வீடுகளை ஒப்புக்கொடுக்க நான். Yes, they said thank you, Sisha. Thank you for giving us a home. எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தபடியால் சீஷாவுக்கு நன்றி என்று அவர்கள் மனமு வந்து சொன்னார்கள். But one little girl came with her mommy. ஆனால் ஒரு இளம் பெண் தன் தாயோடு கூட வந்தாள். Her father had died. தந்தை மரித்திருந்தார். And she held on to my hand. அவள் என் கரங்களை இறுக பற்றி கொண்டாள். Little girl. சிறு பெண். And she cried. அவள் அழுதாள். She cried and cried. அழுதாள், அழுது கொண்டே இருந்தாள். She said, sir. அவள் சொன்னாள், ஐயா. Thank you for giving me dignity to live. ஐயா, இப்பொழுது என் வாழ்க்கை கண்ணியத்தை கொடுத்தீர்களே, நன்றி. As a young girl I was literally living in the streets. ஒரு வாலிப பெண்ணாக உண்மையாகவே நான் தெருவில் வசித்து வந்தேன். And I was living with fear, fear, fear what would happen to me. எனக்கு என்ன நடந்து விடுமோ என்ற பயத்தில் தான் எப்பொழுதுமே வாழ்ந்து வந்தேன். Shame covered us. அவமானமிகளை மூடி இருந்தது. We had no place to go and hide. மறைந்து கொள்வதற்கு கூட ஒரு இடம் எங்களுக்கு இல்லாதிருந்தது. Thank you for giving us dignity in life now. இப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கொடுத்த கண்ணியத்துக்காக நன்றி சொல்கிறோம். I have a home. எனக்கு ஒரு வீடு இருக்கிறதே. I have a home. எனக்கு ஒரு வீடு இருக்கிறதே. My mommy and I can live in a home and lock the door and live with dignity and security. நானும் என்னுடைய அம்மா அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கொண்டு பாதுகாப்போடு கண்ணியமாய் வாழ முடியுமே. She cried and I also cried. அவள் அழுதா, நானும் கூட சேர்ந்து அழுதேன். All of us wept with joy. நாங்கள் அனைவரும் ஆனந்த கண்ணீர் வடித்தோம். But look at Jesus. ஆனால் இயேசுவை பாருங்கள். He was hanging as a naked person on the cross. சிலுவையிலே நிர்வாணியாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். To give us a home. நமக்கு ஒரு வீடு கொடுப்பதற்காக. To give us a family. நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்க. To give us everything for us to live in this world. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு வேண்டிய அனைத்தையும் நமக்கு அருளி செய்வதற்காக. He came to bring healing. அவர் சுகத்தை கொண்டு வரும்படி வந்தார். Healing from us. நம்முடைய பாவங்களிலிருந்து ஆரோக்கியம் அருள. Healing from us. நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை குணமாக்க. Healing from our shame. நம்முடைய அவமான வெட்கத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க. Healing from our curses. நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை குணமாக்க. Healing from our life of poverty. நம்முடைய தரித்திர வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க. Healing from the oppression of the devil. எல்லாவிதமான பிசாசின் ஒடுக்குதலிலிருந்து நம்மை தப்புவிக்க. Jesus came. இயேசு வந்தா. To make a way for us to live in this world. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு ஒரு வழி உண்டாக்கும்படி வந்தா. Restore us to health. மீண்டும் நம்முடைய வாழ்வின் நல்ல ஆரோக்கியத்தை திரும்ப பண்ணும்படி வந்தா. To heal our wounds. காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவரா. Tonight he will help you. இன்று உங்களுக்கு அவர் உதவி செய்வார். How to receive these miracles and blessings
and restoration from Jesus. இயேசு விடமிருந்து கிடைக்க பெற்றுக்கொள்ளுகிற ஆரோக்கிய வாழ்வின் ஆசீர்வாத அற்புதத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? Jesus said, ask. இயேசு சொன்னார், கேளுங்கள். My child, ask. என் பிள்ளையே, கேள். In John 14, 13 and 14. யோவான் 14, 13, 14 He says, ask. கேளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். Ask in my name, the name of Jesus. இயேசுவின் நாமமாகிய என் நாமத்தினாலே கேளுங்கள். I will do whatever you ask. நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். I will do whatever you ask. நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். And he says, I am knocking at the door of your heart for you to open to me, for me to come and do everything for you. நான் உள்ளே வந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு வசதியாக உங்கள் இதய கதவண்டை நின்று நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Jesus says that in Revelation 3:20. வெளிப்படுத்தல் 3:20 இல் இயேசு இதை சொல்லுகிறார். Tonight would you open your heart? இன்று உங்கள் இதய கதவை நீங்கள் திறப்பீர்களா? Wherever you are. நீங்கள் எங்கிருந்தாலும் சரி. And tell the Lord Jesus. கர்த்தர் இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். Restore me to health. ஆண்டவரே, மீண்டும் எனக்கு ஆரோக்கியத்தை திரும்பி வர பண்ணுவீராக. Heal my wounds, Lord. என் காயங்களை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. I want to live in this world. நான் இந்த உலகத்தில் பிழைத்து வாழ விரும்புகிறேன். I want to live in this world. இந்த உலகத்தில் நான் சுகமாய் வாழ விரும்புகிறேன். Now Jesus will come to you. இப்பொழுது இயேசு உங்களிடம் வருவார். He went through death for you. உங்களுக்காக அவர் மரணத்தினூடாய் கடந்து சென்றார். He rose up from the dead. மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். Revelation 1:18 Jesus says. வெளிப்படுத்தல் 1:18 இயேசு சொல்லுகிறார். I was dead. நான் மரித்தேன். But I am alive evermore. ஆகிலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு ஜீவிக்கிறார். He is alive for you. உங்களுக்காகவே இயேசு உயிரோடு இருக்கிறார். He is alive for you. இயேசு உங்களுக்காக ஜீவிக்கிறார். To heal your wounds. உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றி குணமாக்கும்படியாக. To restore you to health. உங்களை ஆரோக்கிய வாழ்வுக்குள் திரும்பி வர பண்ணும்படியாக. Tonight he is here. இந்த இரவு அவர் இங்கே இருக்கிறார். Open your heart to him. உங்கள் இதயத்தை அவருக்கு திறந்து கொடுங்கள். Tell him, Lord. அவரை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தாவே. Come into my heart. என் இதயத்துக்குள் வாரும் ஆண்டவரே. Come into my heart. என் இதயத்துக்குள்ளே வருவீராக. He is ready to come in. அவர் உள்ளே வர ஆயத்தமாக இருக்கிறார். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Father. பிதாவே. Please see the cry of your children. உம் பிள்ளைகளுடைய அழுகை தயவாய் கண்ணோக்கி பாரும். Heal them, Lord. உன்னை சொல்லி குணமாக்கும் ஆண்டவரே. Lay your hands on everybody who is praying with us. எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய திருக்கரத்தை வைப்பீராக. Let your healing waters. உம்முடைய குணமாக்கும் தண்ணீர்கள். Healing power. உம்முடைய குணமாக்கும் வல்லமை. Flow into their organs. இவர்கள் அவயவங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. I cast out every sickness. சகல வியாதிகளை நான் வெளியே துரத்துகிறேன். Every weakness. எல்லா பலவீனங்களையும். Every deformity. எல்லா உருக்குலைவுகளையும். And every evil power. சகல தீய சக்திகளையும். And every deficiency. எல்லா பற்றாக்குறைவுகளையும். Out of their organs in Jesus name. இவர்கள் உறுப்புகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறேன். Be healed in Jesus name. இயேசுவின் நாமத்திலே சுகமடைவீர்களாக. You devils, leave these organs in Jesus. பிசாசுகளே, இந்த அவயவங்களை எல்லாம் விட்டு இயேசு நாமத்தில் வெளியேறுங்கள். Leave this life. இந்த ஜீவனை விட்டு வெளியேறுங்கள். Leave this family. இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுங்கள். Never touch them anymore. இனி ஒருபோதும் இவர்களை திரும்ப தொடக்கூடாது. Father, தகப்பனே, let every pain go, Lord. எல்லா வேதனையும் விலகி விடட்டும் அப்பா. Take it away. அதை வெளியே எடுத்து போடும் ஐயா. Let life come into them. ஜீவன் இவர்களுக்குள்ளே வரட்டும். From you, Lord Jesus. ஆண்டவர் இயேசுவே, உம்மிடத்திலிருந்து வரட்டும். Holy Spirit. பரிசுத்தாவியானவரே. Create new organs for them. இவர்களுக்கென்று புதிய புதிய உறுப்புகளை சிருஷ்டிப்பீராக. New organs. புதிய உறுப்புகளை உருவாக்குங்க. Let their organs begin to work right now. இப்பொழுதே அவர்கள் உள் உறுப்புகள் சீராய் செயல்பட தொடங்குவதாக. Right now. இப்பொழுதே. Let your glory come upon them. உம்முடைய மகிமை அவர்கள் மீது இறங்கி வருவதாக. Everyone who does not have a child. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவரும். Lord, I place a child in their womb right now in Jesus name. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இவர்கள் கற்பத்தில் நான் ஒரு குழந்தை செல்வத்தை வைக்கிறேன். Confirm it. அதை உறுதிப்படுத்துவீராக. And do this miracle, Lord. இந்த அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. Let every black magic leave. எல்லா மந்திரங்களும் விலகி ஓடுவதாக.
Let them be prosperous. இவர்கள் செழித்திருப்பார்களாக. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you. நன்றி அப்பா. We give you all the glory. மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். My friends, just praise the Lord. என் நண்பரே, கர்த்தரை துதியுங்கள். Give him all the glory. எல்லா மகிமையும் அவருக்கே ஏறெடுத்து படையுங்கள். Thank you, Jesus, for your miracle. இயேசுவே, உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி. Thank you, Lord, for healing. நீர் குணமாக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, for delivering your people. உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கினீரே, உமக்கு நன்றி. Thank you for the miracles, Lord. நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, blind eyes are opening right now. குருட்டு கண்கள் எல்லாம் இப்பொழுதே திறக்கப்படுகின்றன. அனுபமா, அனுபமா, God touch your eyes right now. இப்பொழுது தேவன் உங்கள் கண்களை தொட்டா. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. ரதீஷ், ரதீஷ், God touched you. Your infirmity and the deficiency in your body is being healed right now. இப்பொழுதே தேவன் உங்களை தொட்டிருக்கிறபடியால் உங்கள் சரீரத்திலே உண்டாயிருக்கிற பலவீனங்கள், பற்றாக்குறைகள் முழுவதும் நீங்கி குணமாகிறீர்கள். ரீனி, ரீனி, your hearing problem is healed in Jesus name. உங்களுடைய கேட்கிறதில் உண்டாயிருக்கிற பிரச்சனை இயேசு நாமத்தில் சுகமடைந்து விட்டது. லக்ஷ்மன் சோரன், லக்ஷ்மன் சோரன், God touched you right now. இப்பொழுதே இறைவன் உங்களை தொட்டிருக்கிறார். Every infirmity in your chest is being healed. உங்கள் நெஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனமும் இப்பொழுதே சுகமடைந்து விட்டது. God heals you. தேவன் உங்களை குணமாக்குகிறார். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. ரேணுகா தேவி, ரேணுகா தேவி, God healed your back and your bones. உங்கள் முதுகு பகுதியையும் எலும்புகளையும் தேவன் குணமாக்கி விட்டார். Rise up and walk in Jesus name. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடப்பீர்களாக. Honor him. அவரை கனப்படுத்துங்கள். He will honor you. அவர் உங்களை கனம் பண்ணுவார். Thank you, Lord, for these miracles. இந்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. We bow before you, Master. ஆண்டவா, உமக்கு முன்பாக நாங்கள் தலை குனிந்து பணிகிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Amen. Amen. My friend, என் நண்பரே, I know God has touched you right now. இப்பொழுதே இறைவன் உங்களை தொட்டிருக்கிறார் என்று நான் அறிவேன். Just praise him. இப்பொழுதே அவரை துதியுங்கள். Try to do what you could not do before. இதற்கு முன்பு உங்களால் எவைகளை செய்ய முடியாமல் இருந்ததோ அதை செய்து பாருங்கள். Yes, as you take the test, the medical test, the doctors will say you are well, God has healed you. ஆம், நீங்கள் போய் மருத்துவ பரிசோதனை செய்யும் பொழுது மருத்துவர்கள் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், இறைவன் உங்களை குணமாக்கி விட்டார் என்று சொல்வார்கள். Give Jesus all the glory. எல்லா மகிமையையும் இயேசுவுக்கே செலுத்துங்கள். Write to us. எங்களுக்கு எழுதுங்கள். And also my friends, become a partner in this ministry. அதோடு கூட நண்பரே, இந்த ஊழியத்தோடு பங்காளராகுங்கள். As you join with us as a partner in this ministry, you can bring blessings to millions of other people and God will bless you permanently. இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட நீங்கள் பங்காளராக இணையும் பட்சத்தில் கோடிக்கணக்கான மக்களையும் நீங்கள் ராஜ்யத்துக்குட்பட பண்ண முடியும். அதில் தேவன் உங்களை நிரந்தரமாய் ஆசீர்வதிப்பார். There is a person who is our partner and who has been blessed mightily by God. எங்கள் ஊழியத்தில் பங்களராய் இருக்கிற ஒருவர் தேவனால் வல்லமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இங்கே இருக்கிறார். என் பேர் ராஜரீகம், ராயபுரத்துலேருந்து வர்றேன். 2009 மே மாதம் 2ஆம் தேதி என் கணவர் தென்னை மரத்துலேருந்து விழுந்துட்டார். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கும்போது அவர் ரொம்ப எந்த இதுவுமே இல்லாமல் மூச்சே இல்லாமல் இருந்தார். அப்போ அங்கே ஆஸ்பத்திரியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 5 எலும்பு முறிஞ்சு போச்சு, லாவில் முதுகு எலும்பு முறிஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ப்ரேயர் எண்ணெயை எடுத்துகிட்டு போய், ஜபக்கோரத்தில் நான் வாங்கின இந்த ப்ரேயர் எண்ணெயை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போது ஒவ்வொரு நாளும் அவர் உச்சியில் நான் தேய்ச்சி, தேவனே, அவர் உச்சிலேருந்து உள்ளங்கால் வர இந்த எலும்புகளை எல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்தி அவரை நீங்கள் விரைவில் எனக்கு குணம் கொடுத்து அவரை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் டெய்லி கண்ணீரோடு ஜபம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை தடவுவேன். ஆனால் 10ஆம் நாள் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். தேவன் எனக்கு அற்புதமாக, அந்த ஆஸ்பத்திரியில் எல்லாருமே அதிசயப்பட்டாங்க. இவருக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும்னு நினச்சிவேன். ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்திருக்கு, உங்கள் கணவருக்கு இவ்வளோ சுகம் கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அங்கே ஆஸ்பத்திரிலையும் அதிசயப்பட்டாங்க. அதே போல் எங்கள் ஊர்லேயும் கேரளாவிலையும் எல்லாருமே உங்கள் தெய்வம் இவ்வளவு தூரம் உங்களுக்கு உனக்கு துணை செஞ்சு இவரை நீங்கள் காப்பாற்றி கொண்டாந்துருக்கு, யாருமே இந்த மாதிரி வந்ததே இல்லை அப்படின்னு எல்லாருமே அதிசயப்படுற அளவுக்கு என் தேவன் அந்த அற்புதத்தை செய்தார். அதன் பிறகு என் பையன் வந்து, சின்ன பையன், டிப்ளமா படிச்சுக்கிட்டு இருந்தான். 2வது வருஷம் ரொம்ப வீக்காக இருந்தேன் படிப்பில். நான் இயேசு அழைக்கிறார் இங்கே கூட்டிகிட்டு வந்து, அவனை இயேசு அழைக்கிறார் கோபுரத்துக்கு, இங்கே ஜெப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை இளம்பங்காளரில் சேர்த்தேன். இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்த்ததுக்கு பிறகு அவனுடைய படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ 3வது வருஷம் முடித்து
கடைசி பரீட்சைக்காக வந்துட்டு நான் வருவேன். அந்த கடைசி பரீட்சை முடிக்கிற டயத்துக்கு அவனுக்கு இதில் இருந்த பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனி வந்து அப்பாயின்மெண்ட் இது பண்ணிட்டாங்க. தேவன் இப்போ அவனுக்கு 28ஆம் தேதி இந்த நாள் நேற்று தான் அவனை ஜாயின் பண்ண என் தேவன் வச்சுருக்காரு. தேவன் அவனுக்கு நல்ல ஒரு கம்பெனியை இப்போ தேர்ந்து கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல் என் கொழுந்தனார் வந்து என் இடத்துலேருந்து ஒரு நிலத்தை கொடுத்துட்டு பணம் வாங்கினார். பேங்கில் இந்த பத்திரத்தை வச்சுருக்கேன், நீங்கள் பணம் கொடுத்தாத்தான் நான் அதை திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதை இறக்கப்பட்டு என் பையன் கூட மாட்டேன்ட்டான், வேண்டாமா அப்படின்னு. இல்லைப்பா இடம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தேன். சரின்னு அந்த பேங்கில் கட்டின பணம் நான் கொண்டு போய் 10,000 வட்டியோடு கட்டிட்டு வந்தேன். அது ஒரு வருஷம் சென்றதுக்கு பிறகு நான் போய் கேட்கையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பத்திரத்தை வாங்கி உங்கள் பேரில் நான் மாற்றி இடத்த தந்துறேன்னு சொன்னவங்க அந்த பத்திரத்தை வாங்கினவங்க அப்படியே பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டாங்க. நான் போய் 2 வருஷம் சென்று போய் கேட்கும்பொழுது அவங்க இன்னுமே உங்கள் காசை நாங்கள் தந்துடுறோம், நாங்கள் இடம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை வந்து அவங்க இடம் பணம் கொடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்களே, அவங்க கஷ்டத்துக்கு தானே நம்ம பணம் கொடுத்தோம், இப்போ மறுபடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டு நான் வந்து இங்கே விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன். அப்போ ஒரு பொருத்தனை பண்ணேன், எசப்பா அந்த பணம் அவங்க கையிலேருந்து எனக்கு எப்படியாவது நீங்கள் கிடைக்கும்படி செய்யணும், அதுக்கு நான் வந்து ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு நான் இதை விட்டு போகிறப்பா, நான் புதிய கட்டணம் நம்ம ஜபக்கோவரத்துக்குன்னு புதிய கட்டணம் கட்டுறதுக்கு அதுலேருந்து நான் ஒரு தொகை உங்களுக்கு நான் காணிக்க நான் கொடுக்குறப்பான்னு நான் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு நான் போனேன். அதே மாதிரி இந்த மே மாதத்தையோடு அவங்க அந்த காசை எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து அந்த காணிக்கையும் என் தேவனுக்கு நான் பொருத்தனை செய்தபடியே நான் கொடுத்துட்டேன். இயேசு அழைக்கிறார், ஜபக்கோபுரம் உங்களுக்காக காத்திருக்கிறது, உங்களுக்காக ஜபம் பண்ண ஜப வீரர்கள் காத்திருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான ஜப வீரர்கள் இயேசு அழைக்கிறார், ஜப கோபுரங்களில் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். இலவசமாக உங்களுக்காக ஜபம் பண்ணுறதுக்கு 24 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. உங்கள் விண்ணப்பத்தை ஃபோனில் கேட்டு உடனே ஜபம் பண்ணுறதுக்காக தயவுசெய்து ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள். நேரில் வந்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இந்த ஜப கோபுரத்தில் உங்களுக்காக ஜபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜபம் பண்ணி உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை கொண்டு வரும்படியாக அவர்கள் ஜபம் பண்ண காத்திருக்கிறார்கள். அதையும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் கடிதம் மூலம் இமெயில் மூலம் எனக்கும் என் மனைவிக்கும் நீங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை அனுப்பலாம். நாங்கள் ஜபம் பண்ணி உங்களுக்கு பதில் கடிதம் அனுப்புவோம். உங்களிடமிருந்து வருகிற அத்தனை ஜப விண்ணப்பங்களும் நீங்கள் ஃபோனில் ஜபம் பண்ணும்பொழுது நேரில் வந்து ஜபம் பண்ணும்பொழுது அத்தனை ஜப விண்ணப்பங்களும் அன்றே எங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. நான் என் கரங்களை உங்கள் பெயர் மீது உங்கள் பிரச்சனைகள் மீது வைத்து ஜபம் பண்ணி தான் படுக்கைக்கு செல்வேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபம் பண்ணுகிறோம். ஆகவே இந்த ஜப ஊழியத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இலவசமாக ஜபம் பண்ணுகிறோம், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிங்கள்.